ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், ஐடி வந்து இந்த சைடில் போடுறேன். இதே போய் அப்படி இன்ஸ்டாகிராம் டக்கு அடிச்சு விட்டிங்கன்னா என்னோட ஐடி வந்து ஃபாலோ பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காம ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு போகலாம் வாங்க. டூன் ஆப்பை பற்றி தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும், அதில் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட் வரும். ஸோ அதை கட் பண்ணிக்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோ வந்து இப்படி வந்து செலக்ட் ஆயிரும். டிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆயிரும். லோன் ஆனதுக்கப்புறம் என்னன்னா இந்த மாதிரி நம்ம முகரம் வரும், அப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு ஆட் வரும். ஆட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அது க்ளோஸ் அப்படின்னு அமுக்கி விட்டிங்கன்னா அப்ளை அப்படின் இருக்கும், அது அமுக்கி விட்டிங்கன்னா கீழே சேவ் அப்படின்னு இருக்கும். தப்பித்தவரி வேறு அமுக்காதீங்க, சேவ் மட்டும் அமுக்குங்க. எடிட்டிங்க்குள்ளே போகலாம். பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரியும், எல்லா வீடியோவிலும் இதை தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ளஸ் பட்டனை கொடுத்து எடிட் ஃபோட்டோ கொடுக்குறோம். கொடுத்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன், கேரிகேச்சரோட ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடிட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு டவுன்லோடிங்கில் வரல, அந்த லிங்க்கில் வரலாம், என்னோட டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஒரு கேரிகேச்சரோட நான் பிஎன்ஜி வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அப்படி கீழே தள்ளிட்டு வந்தோன்னே இதில் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துட்டு ரீசன்ட் அப்படின்னு வந்து நம்ம சேவ் பண்ண டூன் ஆப்பில் வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து இதில் கிடக்கும். ஸோ அந்த ஃபைலை வந்து நான் ஆல்ரெடி தனியாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஃபைல் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் உங்களுக்கு வரும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் மேலே இருக்கிற எரேசர் பட்டன் கொடுக்குறீங்க. எரேசரை கொடுத்துட்டு இங்கே ஃபஸ்ட் எடுத்தோன்னே பர்சன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பர்சன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க, நான் நிறைய ட்ரிக்லாம் சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் பர்சன் அப்படிங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் எரேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு தேவையான விஷயம் என்னென்னா, இந்த தலையோட கட் பண்ணணும். ஸோ வந்து இதில் வந்து ஹார்ட்னஸ் வந்து ஒரு 100, 97, 94 வச்சுக்கோங்க. 94 வச்சு என்ன பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி தலை இருக்கிற மாதிரி இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நான் ரெண்டு ஃபோட்டோவும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். அண்ட் கேர்ள்ஸோட ஃபோட்டோ கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த பக்கம் ஹேர் எங்கே இருந்தாலுமே அந்த ஹேரை வந்து நீங்கள் விட்டு தான் கட் பண்ணணும். ஸோ வந்து நான் அதை கட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ரெண்டு ஹெட்டையும் நான் கட் பண்ணி வச்சிட்டேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், என்னோட ஹெட்டை கரெக்டாக வந்து லெவலாக்கி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு இன்டர்ஃபேஸில் வந்து வச்சுக்கிறேன். என்னோட சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த சைஸ்க்கு, அதாவது பாடியோட ஹெட் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. இந்த காதுக்கிட்ட வெள்ளை கலராக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கட் பண்ணி ஆகணும், எரேஸ் பண்ணும். ஸோ வந்து ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி மேலே இருக்க எரேஸ் பட்டனை கொடுக்குறீங்க. இங்கே வந்து எரேஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து ஹார்ட்னஸ் ப்ரஷ்ஷோட சைஸை செட் பண்ணிக்கோங்க. ஹார்ட்னஸ் மேக்ஸிமம் ஃபுல்லாக வச்சா பிரச்சனையே கிடையாது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஜஸ்ட் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிங்க அப்படின்னு இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக எரேஸ் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து நான் அந்த கேர்ளோட ஃபோட்டோ வந்து இப்போ செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஐஸ் கேண்டியோட ஃபோட்டோ வந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரெக்டாக ஹெட்டான ஹெட்டோட பொசிஷனை வந்து செட் பண்ணணும். இந்த ஃபோட்டோவில் வந்து நீங்கள் ஹெட் வந்து கொஞ்சம் சரிச்சு தான் கொடுக்கணும், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ மேட்ச் ஆயிடுச்சு, ஆனால் அந்த ஹேர் வந்து செட் ஆகலை ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று கேர்ள்ஸுக்கு ஒரு தனியாக ஒரு கேரிகேச்சர் ரெடி பண்ணுற வீடியோவில் வந்து ஹேர் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ வந்து இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் எரேசர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஹெட்டோட ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணோடனே உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரெஸ் இருக்கிறது தெரியும். ஸோ எரேசர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஸோ ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு எரேசரில் வந்து ஹார்ட்னஸ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி எரேஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எரேஸ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இந்த கைக்கிட்டையும் இப்படி இருக்கிறத எரேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேர் இருக்குல்ல, அந்த ஹேரை வந்து கொஞ்சம் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த ஹேர் வந்து, அதாவது அந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுவே நமக்கு போதுமானது. ஆனால் அந்த சைடில் இருக்கலாம் என்ன பண்ணுறது ப்ரோ அப்படி தெரியலனு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் என்னோடய ஹேட தலையை கொஞ்சம் சரிச்சு வச்சுக்கிறேன், சிரிச்ச மாதிரி இருப்பா. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து ட்ரா பட்டன் இருக்குல்ல, இந்த ட்ரா பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ட்ரா அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஆப்ஷனை கொடுத்து என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, லேயர் லேயரை கிளிக் பண்ணி அது வந்து சாதாரண லேயரில் தான் இருக்கும். ஸோ ப்ரஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த மூணாவது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் இருக்க ப்ரெஷ்ஷை தான் செலக்ட் பண்ணும். ஜஸ்ட்டு கொஞ்சம் ஜூம் வச்சுட்டு இந்த மேலே இருக்கிற ஒரு மூணு கலர் ப்ளூ கலரில் மூணு டாட் அதை செலக்ட் பண்ணி ஒப்பாசிட்டி வந்து ஒரு 85 வச்சுக்கோங்க. ஹார்ட்னஸ்ஸு கலரை வந்து கிளிக் பண்ணுறீங்க. இந்த இங்க் ஃபில்டரை செலக்ட் பண்ணிட்டு இந்த முடியோட கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ட்ராயிங் போட்டு வரீங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த ஹேர் இங்கே தாண்டா இருக்குது எங்கேயும் போகல அப்படின்றதுக்காக சைஸ் வந்து குறைச்சி வச்சுக்கலாம். இந்த கப்புள்ஸ் ஃபோட்டோ, பாய்ஸோட ஃபோட்டோ, கேர்ள்ஸோட ஃபோட்டோ, கப்புள்ஸோட ஃபோட்டோ, கேரிகேச்சர் போட்டாச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம கேரிகேச்சர் போட்டோம் அப்படின்னா எல்லோரும் அடிச்சு பற்றி விட்ருவாங்க. ஏன்னா நம்ம டெய்லி ஒரு ஒரு வீடியோ போடுறோம், ஒரு ஒரு கண்டென்ட் வந்து யாரும் லேர்ன் பண்ணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு ஹேர் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு ஹேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஜஸ்ட் ப்ரெஷ்ஷில் வந்து அதுக்கு ரெண்டாவது ப்ரெஷ்ஷாக ஒரு ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வரைஞ்சி கொடுத்தீங்க அப்படின்னால என்ன ஆகுனா, ஹேர் வந்து இருக்கிற மாதிரி தன்னால் வரைஞ்சிரும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் டைம் எடுத்து வரையணும். ஸோ வந்து சூப்பராக ஒரு கேரிகேச்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த மூஞ்சியில் வந்து வெள்ளக்கற கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறதுனா, ஜஸ்ட் கலரை கிளிக் பண்ணுறீங்க, இந்த இங்க் ஃபில்டர் செலக்ட் பண்ணுறீங்க, இந்த கலரை வைக்கிறீங்க, இந்த இடத்துல வரைஞ்சி விட்றீங்க, அதே மாதிரி இந்த இடத்துலையும் வரைஞ்சி விட்றீங்க.
அண்ட் வந்து இந்த கலர் வந்து சேம் மூக்கிலையும் இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பிக்சரில் வந்து யாரும் நோட் பண்ணுறது கிடையாது. ஸோ மூக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம வரைஞ்சிட்டு வந்து கேரிகேச்சர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ஃபேஸில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது ப்ரோ. இது வந்து ஒரு பக்கம் இந்த ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது, இந்த ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஸ்னாப்சீட்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்னாப்சீட்ல வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்க மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூணு புள்ளி கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா நல்லா சேவாக இருக்கணும். இது வந்து ட்ராவில் தான் இருக்குது, ஓகேவா? அந்த ட்ராவில் போயிட்டு அதில் சேவ் பண்ணிக்க, எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கிறதுக்காக. ஸ்னாப்சீட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் பட்டனை கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு என்ன இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வரும். ஸோ பிக்சரில் நம்மளோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு. பிக்சரில் ஃபோல்டரில் இருக்கல, ஜஸ்ட் ஜூம் பண்ணிவிட்டு டூல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டூல்ஸை செலக்ட் பண்ணி செலக்டிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்மளோட ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வந்து பிரைட்னஸ் கூட்டணும் அப்படின்னு நம்ம பிரைட்னஸ் கூட்டி வச்சுக்கலாம். ஓகேவா? நான் பிரைட்னஸ் கூட்டிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, நான் பிரைட்னஸ் கூட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஹேரை வந்து கருப்பாக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் என்னோட ஹேரை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பிளாக் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய ஹேர் வந்து பிளாக் ஆயிரும். ஸோ வந்து இதை பார்க்குறதுக்கு ஒரிஜினல் கேரிகேச்சர் மாதிரி இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். அந்த ஒரு காரணத்தினால தான் சீக்கிரமாக 100K வாங்கணும். ஸோ டாடா பை பை செய்யும். நாளைக்கு ஒரு 4 மணிக்கு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். வேறு ஏதாவது கேரிகேச்சர் பற்றி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பை செய்யும்.